நாடாளுமன்றத்திற்கான தேர்தலோடு தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான 18 தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கிறது. மேலும் 4 தொகுதிகளுக்கு வருகிற 19 தேர்தல் நடக்க இருக்கிறது. நடைபெற்று முடிந்திருக்கிற இந்த தேர்தலில் தேர்தல் முடிவுகள் எவ்வாறு இருக்கும் என்பது எங்களை காட்டிலும் மத்தியிலும் மாநிலத்திலும் ஆளும் கட்சியாக இருக்கிற பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் மிக நன்கு தெரியும். தேர்தல் முடிவு தங்களுக்கு பாதகமாக இருக்கும் என்கிற காரணத்தினால்தான் தங்களது ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக அதிமுகவை சேர்ந்த 3 சட்டப்பேரவை உறுப்பினர்களுடைய பதவியை பறிப்பதற்குள்ள நடவடிக்கையை பேரவைத் தலைவரின் மூலமாக அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி ஜனநாயகத்திற்கு விரோதமான முறையில் நடவடிக்கைகளை எடுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டார்கள். அந்த முயற்சிக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. இந்த தடையை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வரவேற்கிறது. அதோடு மட்டுமல்லாது நடந்து முடிந்திருக்கிற இந்த தேர்தலில் பல இடங்களில் வன்முறைகளும் வாக்குச்சாவடிகளை கைப்பற்றுவதும் போன்ற ஜனநாயக விரோதங்கள் பலவை நடைபெற்று முடிந்திருக்கின்றன. அவைகளுக்கெல்லாம் தேர்தல் ஆணையம் உடந்தையாக இருந்தது என்பது எங்களுடைய பகிரங்கமான குற்றச்சாட்டு. குறிப்பாக தருமபுரி தொகுதியில் 8 வாக்குச்சாவடிகளில் மறுவாக்குப்பதிவு நடத்த வேண்டும். கடலூர், திருவள்ளூர் அந்த 2 தொகுதிகளிலும் தலா ஒரு இடத்தில் மறுவாக்குப்பதிவு நடத்த வேண்டும் என்று தமிழக தேர்தல் அதிகாரி தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் எழுதி பல நாட்கள் ஆகிவிட்டது. ஆனால் இன்னும் தேர்தல் ஆணையம் அதற்கான அறிவிப்பை செய்யவில்லை. இதிலிருந்தே தேர்தலில் பல தில்லுமுள்ளது நடந்திருக்கிறது என்பது தெரியும். இவைகளையும் மீறி தேர்தல் தில்லுமுள்ளுகள், ஜனநாயக விரோத செயல்கள், பல இடங்களில் வாக்காளர்களை வாக்களிக்க விடாமல் தடுத்தது போன்ற பல சம்பவங்கள் நடைபெற்றாலும் இவைகளை எல்லாம் மீறி மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய வேட்பாளர்கள் நிச்சயமாக பெருமளவில் வெற்றி பெறுவார்கள். அந்த வெற்றியின் மூலமாக மத்தியிலும் மாநிலத்திலும் நிச்சயமாக உறுதியாக ஆட்சி மாற்றம் ஏற்படுவதை யாராலும் எந்த சக்தியாலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது. இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் இருக்கிற திரு எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையிலான ஆட்சி என்பது மக்களின் நம்பிக்கையை முற்றாக இழந்துவிட்ட ஒரு அரசாங்கம். ஒரு ஜனநாயகத்தில் நம்பிக்கை உள்ள கட்சி என்று சொன்னால், ஆட்சி என்று சொன்னால், தார்மீக பொறுப்பேற்று அவர்கள் தாங்களாகவே முன்வந்து பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். கடந்த காலங்களில் இவைகள்லாம் நடந்திருக்கிறது. ஆனால் இப்பொழுது இருக்கிற ஆட்சி, எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சி என்பது ஏதாவது ஒரு வகையில் தங்களது ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என தொடர்ந்து பல தவறான ஜனநாயக விரோத நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள். ஆனால் மே மாதம் 23 தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பிறகு அதிமுக என்ன சொல்ல போகிறது என்பதை நான் இப்பொழுதே சொல்லுகிறேன். நாங்கள் பாஜகவோடு சேர்ந்த காரணத்தினால்தான் இந்த தோல்வியை நாங்கள் ஏற்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. அவர்களோடு நாங்கள் சேரவில்லை என்றால் நாங்கள் வெற்றி பெற்றிருப்போம் என்று இவர்களும், அதேபோல பாஜகவினர் அதிமுகவோடு சேர்ந்த காரணத்தினால்தான் நாங்கள் தோற்று போனோம், இல்லை என்றால் நாங்கள் வெற்றி பெற்றிருப்போம் என்று அவர்களும் அறிக்கை விடுவதை ஊடகங்கள் பார்க்கத்தான் போகின்றன, நாட்டு மக்களும் பார்க்கத்தான் போகின்றார்கள். இப்பொழுது நடக்க இருக்க 19 நடைபெற இருக்கிற 4 தொகுதிகளுக்கான தேர்தல் பிரச்சாரத்தில் முதலமைச்சர் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார். அவர் ஒவ்வொரு கூட்டத்திலும் தொகுதியிலும் நடைபெறுகிற பிரச்சாரத்தில் வைக்கிற மிக முக்கியமான கருத்து என்பது, ஆட்சியிலும் அதிகாரத்திலும் நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் வெற்றி பெற்றால்தான் இந்த தொகுதி மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும் என்று அவர் பிரச்சாரம் செய்த அத்தனை கூட்டங்களிலும், திருப்பரங்குன்றத்தில், அதேபோல் சூலூரில் இங்கே எல்லாம் பேசியிருக்கிறார். இன்றைக்கு
ஒட்டப்பிடாரம் தொகுதியிலும் அதைத்தான் நிச்சயமாக அவர் பேச இருக்கிறார். அவரும் பேச போகிறார். நானும் தொகுதிக்கு பிரச்சாரத்திற்கு இன்றைக்கு மாலை செல்ல இருக்கிறேன். அதேபோல் டெல்டா மாவட்டங்கள் உட்பட பல மாவட்டங்களில் விழுப்புரம், நாகை, திருவாரூர், கடலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் இந்த மாவட்டங்களில் ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கு மத்திய அரசாங்கம் அனுமதி வழங்கியிருக்கிறது. மாநில அரசு இதற்கு என்ன பதில் சொல்கிறது? அதை ஏற்கிறதா நிராகரிக்கிறதா? அதே போல கஜா புயலால் 14 மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டது. அதில் மிக மோசமாக டெல்டா மாவட்டங்களான நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை மாவட்டங்கள் மிகப்பெரிய பேரழிவை சந்தித்தன. 1 கோடி தென்னை மரங்களை இழந்தார்கள். விவசாயம் முற்றிலுமாக அழிந்தது. 1000கணக்கான குடிசை வீடுகள் அந்த புயலில் சேதமடைந்து வாழ முடியாத நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. இன்று வரையில் நிலைமை சீராகவில்லை. இப்பொழுது ஒடிசாவில் புயலடித்த பொழுது நம்முடைய மாண்புமிகு பிரதமர் அங்கே நேரடியாக சென்று டெலிகாப்டர் மூலமாக பார்வையிட்டு முதல்கட்டமாக 1000 கோடி ரூபாய் நிதி வழங்கியிருப்பதை வரவேற்கிறோம். ஆனால் கஜா புயல் பாதித்த பொழுது ஏன் பிரதமர் இங்கே வரவில்லை? தமிழ்நாடு அரசாங்கம் கோரிய 15 லட்சம் நிதி, 15 லட்சம் கோடி நிதி ஏன் மத்திய அரசாங்கம் வழங்கவில்லை? அதற்கு முதலமைச்சர் என்ன வழி சொல்லுகிறார் என்பதை பதில் சொல்ல வேண்டும். உயர்நீதிமன்றம் தமிழ்நாட்டில் இருக்கிற நீர்நிலைகளை எல்லாம் பாதுகாக்க வேண்டும். பெய்கின்ற மழை தண்ணீரில் 1 சொட்டு தண்ணீர் கூட வீணாகக்கூடாது, கடலில் சென்று கலக்கக்கூடாது. அனைத்தையும் பாதுகாக்க வேண்டும். அதற்குரிய நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு தீர்ப்பை 2 தினங்களுக்கு முன்னால் வழங்கியிருக்கிறது. மாநில அரசாங்கத்திற்கு இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. ஆனால் சேலம் நகரத்தை ஒட்டியிருக்கிற சேலம் ஒன்றியத்தைச் சேர்ந்த சேலத்தான்பட்டி என்கிற ஏரி, 300 ஏக்கர் ஏரி, நீண்ட காலமாக இருந்து வந்த ஏரியில் அதை தொற்று அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டுவதற்கு முதலமைச்சரே அடிக்கல் நாட்டியிருக்கிறார். 2 மாதங்களுக்கு முன்னால் நீதிமன்றத்தில் வழக்கும் தொடர்ந்திருக்கிறோம். இப்படி செய்வது சரிதான். நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக செயல்படுவது, முதலமைச்சரே செயல்படுவது சரிதானா என்பதற்கு முதலமைச்சர் இங்கே விளக்கமளிக்க வேண்டும். அதேபோல தமிழ்நாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் என்று ஒன்று இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற மத்திய அரசு நிறுவனங்களில், அது ரயில்வே துறையாக இருக்கலாம், வங்கியாக இருக்கலாம், எல்ஐசி நிறுவனமாக இருக்கலாம், எந்த துறைகளை எடுத்துக்கொண்டாலும் மத்திய அரசு நிறுவனங்களில் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வேலை இல்லாமல், தமிழ் படித்த இளைஞர்களுக்கு வேலை இல்லாமல், பிற மாநிலங்களைச் சேர்ந்த இந்தி பேசுகிற இளைஞர்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் அளிக்கப்படுகிறது. குறிப்பாக ரயில்வேயில் பார்த்தீங்கன்னா 95%, 98% புதிதாக நியமிக்கப்படுகிற அத்தனை பேருமே வட மாநிலங்களைச் சேர்ந்து நியமிக்கப்படுகிறார்கள். தமிழ்நாட்டில் ஏறத்தாழ 80 லட்சம் இளைஞர்கள், படித்து பட்டம் பெற்ற இளைஞர்கள் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்துவிட்டு வேலைக்காக காத்திருக்கக்கூடிய நிலையில் தகுதி வாய்ந்த இந்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு மறுக்கப்பட்டு வட மாநிலங்களைச் சேர்ந்தவர்களுக்கு வேலைகள் வழங்கப்படுவது, இது அரசுக்கு தெரியுமா தெரியாதா? தெரிந்தால் ஏன் தடுக்கவில்லை என்பதற்கு முதலமைச்சர் விளக்கமளிக்க வேண்டும். அதேபோல நீட் நுழைவுத் தேர்வு எழுதச் சென்ற இந்த மாணவர்களுக்கு இடங்கள் மாற்றப்படுவது, அடிக்கடி இடம் தேர்வு மையங்கள் மாற்றப்படுவது மட்டுமல்லாமல் தேர்வு எழுதச் சென்ற மாணவர்கள் மாணவிகள் ஒரு தீவிரவாதிகளை சோதனை செய்ததைப் போல சோதனை செய்து, குறிப்பாக மாணவிகள் தோடு அணியக்கூடாது, மூக்குத்தி அணியக்கூடாது, கையில் வளையல் அணியக்கூடாது, அவர்கள் கோயிலுக்கு சென்று பக்தியோடு கையில் கட்டப்பட்டிருக்கிற அந்த கயிறுகள், மந்திர கயிறுகள், அந்த கயிறுகள் கட்டப்பட கயிறுகள் அறுக்கப்படுகிறது, அவர்கள் உடைகள் சோதனை இடப்படுகிறது. அதேபோல மாணவர்களும் அந்த மாதிரி சோதனை இடப்படுகிறார்கள். இது தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு தெரியுமா தெரியாதா? ஏன் இப்படிப்பட்ட ஒரு அராஜகமான முறையில், அதாவது மாணவர்களுடைய மனநிலையை பாதிக்கக்கூடிய வகையில் இப்படி செய்யக்கூடாது, ஏன் மாநில அரசு தடுத்து நிறுத்த முடியாது? எந்த கருத்தும் கூட இதுவரைக்கும் சொல்லலை. இப்படி செய்வது தவறு, நீங்கள் தமிழ்நாட்டு மாணவர்களை இப்படி துன்பப்படுத்துகிறீர்கள், மனநிலையை பாதிக்க செய்கிறீர்கள் என்று கூட சொல்வதற்கு அரசு தயாராக இல்லை. ஆகவே மாநில உரிமைகள், மாநில நலன்கள், தமிழ்நாட்டு மாணவர்கள் நலன்கள் எதை பற்றியும் கவலைப்பட